வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது நல்ல ஒரு ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக இருக்க ரெண்டு சூப்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் சூப்பு, வெண்டைக்காய் சூப்பு. இந்த முருங்கைக்காய் சூப்பு வந்து எப்போ சாப்பிட்டா ரொம்ப நல்லது கேட்டிங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு மணத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல பசி எடுக்கும். அந்த டைமில் நீங்கள் சாப்பாடும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இந்த வெண்டைக்காய் சூப்பு கேட்டிங்கன்னா ரத்தத்தில் இருக்க இந்த கொலஸ்ட்ரால் அளவு வந்து அதிகரிக்காது, கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் பிரெயினுக்கு நல்லது. நம்ம வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, கை கால் வலிலாம் சொல்லுவாங்க, அந்த டைமில் இந்த மாதிரி வெண்டைக்காய் சூப்பை நீங்கள் கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஹெல்த்தியான ரெண்டு சூப்பு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் சூப்பு. இந்த முருங்கைக்காய் சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? முருங்கைக்காய் 4 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி 2 சின்ன துண்டு, பூண்டு 4 பல், துவரம்பருப்பு 4-5 டேபிள்ஸ்பூன், முழுதனியா 1 டேபிள்ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். முருங்கைக்காய் சூப்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். அதிகமான எண்ணெய் வேண்டாம் சூப்பு ரெசிபிக்கு, சரிங்களா? இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த முழுதனையோ 1/5 இடித்து வச்சுருக்கேன், அந்த முழுதனையும் இதில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு இஞ்சி, அந்த இஞ்சியும் நம்ம என்ன பண்ணுறோம், இடித்து போடணும், கட் பண்ணி போடக்கூடாது, சரிங்களா? இதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் போதும், அதிகமான பச்சை மிளகாய் வேண்டாம். இதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா வெங்காயம் போடுறோம். வெங்காயம் இந்த மாதிரி சூப்புக்கு வந்து அதிகமான வெங்காயம் வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன சைஸில் இருக்க வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். வெங்காயம் வதக்கினா அந்த குழம்போ இல்லை கறி பண்ணுற மாதிரி டெக்ஸ்சர் போயிடும். அதனால் அந்த தாளிப்போட அந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி போடுறோம். தக்காளி யூஸ் பண்ணும்போது நல்ல பழுத்த தக்காளியை யூஸ் பண்ணுங்கள், அதே டைமில் அதிகமான தக்காளியும் வேண்டாம். இதுக்கப்புறம் பவுடர் மசாலா, மஞ்சத்தூள் போடுறோம். இதுக்கப்புறம் தனியாத்தூள், மிளகாய் பவுடர். தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்போம், மிளகாய் பவுடர் கம்மியாக போட்டிருப்பேன். எதுக்காக கேட்டால் அந்த தனியாவோட ஃப்ளேவர் இருந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ அந்த மிளகாத்தூள் போட்ட பிறகு கொத்தமல்லி தண்டு, இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம் வந்து கொத்தமல்லி இலை போடுறதோட கொத்தமல்லி தண்டு போடுங்க. முக்கியமாக அந்த அடிப்பகுதி உள்ள கொத்தமல்லி தண்டு தான் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த முருங்கைக்காய், இந்த முருங்கைக்காய் நீங்கள் கட் பண்ணும்போது 1/2 இல்லை 1/3 கட் பண்ணுங்கள். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போட்டினா உங்களுக்கு குக் பண்ணி முடித்த பிறகு உள்ளே இருக்க விதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 1/3 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு, இந்த உப்பு போட்ட பிறகு துவரம்பருப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த துவரம்பருப்பு எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டேன், ஒன்று வந்து நல்லா திக்காக வரதுக்காக, இன்னொன்று வந்து டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால் துவரம்பருப்பு போட்டிருக்கோம். அதே டைமில் துவரம்பருப்பு அதிகமாக போட்டுவிடாது. இந்த துவரம்பருப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்கள், முடிஞ்சால் ஊற வச்சு போடுங்க. இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு தேவையானது தண்ணி ஊற்றுறோம், குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லிருந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கணும், சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 4-5 விசில் விடுங்க, நல்லா கொதிக்கட்டும், நல்லா வெந்திருக்கணும். அதுக்கு பிறகு தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும், அதாவது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த முருங்கைக்காயும் இந்த சூப்பும் தனியாக பிரிச்சிடணும். ஏங்கிட்டனா இந்த மாதிரி தனியாக சூப் இருந்தால் வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முருங்கைக்காவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக சூப்பு நல்லா வடிகட்டி முடித்த பிறகு முருங்கைக்காய் உள்ளே இருக்க அந்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு நம்ம அப்புறம் கடைசியாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1/1 நம்ம எடுத்து வச்சிடறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக முருங்கைக்காவை 1/2 இல்லை 1/3 கட் பண்ண சொன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சூப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சூப்பை இந்த மாதிரி வடிகட்டில் போட்டு வடிகட்ட ஆரம்பிக்கிறோம். வடிகட்டும் போது அந்த தண்ணி இறங்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி, அந்த கொத்தமல்லி எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுக்கு பிறகு நல்ல ஒரு கெட்டியான கரடியை வச்சு நல்லா புளிஞ்சிருங்க, மேஷ் பண்ணி எடுத்துருங்க. அந்த சாறு எல்லாத்தையும் நல்லா இறங்கிருக்கணும், பெரும் திப்பி மட்டும்தான் நீங்கள் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப் ரெடியாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான முருங்கைக்காய் சூப் ரெடி. எப்பவுமே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சூப்பு ரொம்ப தின்னதாக இருக்கணும், இந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சமாக போடுங்க. இதுக்கப்புறம் அந்த வேக வச்ச அந்த முருங்கைக்காய் அந்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம புளிஞ்சு எடுத்துறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்ச அந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க சதைகள், அதாவது உள்ளே இருக்க விதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடுறோம்.
நல்லா புளிஞ்சு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான முருங்கைக்காய் சூப்பு ரெடி. இந்த மாதிரி சூப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாளாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட வெண்டைக்காய் சூப்பு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் சூப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெண்டைக்காய் சூப்புக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் 4-5 நம்பர், சின்ன வெங்காயம் 10 நம்பர், பூண்டு 6 பல், இஞ்சி 2 சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 1 நம்பர், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த வெண்டைக்காய் சூப்பு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை கடல் எண்ணெய், வேறு எந்த ஒரு எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், முழு தனியாக போட்டிருக்கோம், இதோட கொஞ்சம் மிளகு போட்டிருக்கோம், அதிகமான மிளகும் யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் நான் சொன்ன கொண்டு பூண்டும் இஞ்சும் இடித்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இந்த இடத்துல சீரகம் ரொம்ப முக்கியம், அதனால தான் 1/2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன் சரிங்களா. இதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி வதங்கி வர டைமில் வெண்டைக்காய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெண்டைக்காய் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக அந்த தலையும் வலையும் கட் பண்ணி தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் இந்த மாதிரி சூப்புக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை சரிங்களா. நீங்கள் எப்போல்லாம் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம் அந்த டைமில் வெண்டைக்காய் சூப்பு நீங்கள் வீட்டில் பண்ணலாம். இந்த மாதிரி காம்பை கட் பண்ணி நீங்கள் தூக்கி போட்டுருங்க, அந்த டைமில் சூப்பு இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட அந்த வெண்டைக்காயும் எக்ஸஸாக இருக்கிறதுனால தான் வெண்டைக்காய் கட் பண்ணி போடுறேன். வெண்டைக்காய் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை, வெறும் காம்பு தலையை மட்டுமே போட்டால் போதும் இந்த சூப்புக்கு. இதுக்கு பிறகு மசாலா பவுடர் யூஸ் பண்ணுறோம். இந்த மசாலா பவுடர் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன், மிளகாய் பவுடர், மிளகாய் பவுடர் ரொம்ப கம்மியாக போடுங்க, அதிகமான மிளகாய் பவுடர் இருக்கக்கூடாது. காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், அதே டைமில் தனியா பவுடரும் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு உப்பு தேவையளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். உப்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றுறோம். தண்ணி வந்து குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க, நல்லா கொதிக்க விடணும். அதே டைமில் தண்ணி ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொத்தமல்லி தண்டு போடுறோம். இந்த கொத்தமல்லி தண்டு வந்து கம்பல்சரி, நம்ம எந்த ஒரு சவுத் இந்தியன் சூப் நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக கொத்தமல்லி தண்டு போடுங்க. இலை போடுறது போல் தண்டு போட்டால் தான் அந்த வாசனை ஃப்ளேவர் எல்லாம் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப் ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது நல்லா வடிகட்ட போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துங்க, அந்த வடிகட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சூப் எல்லாத்தையும் நம்ம இதில் ஊற்றி நல்லா வடிகட்ட ஆரம்பிங்க. அதே டைமில் அந்த வெண்டைக்காயில் இருக்க அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துருங்க. திப்பி அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் வெண்டைக்காய் சூப்பை நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு பவுடர், சீரகம் போட்டு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி சீரக பவுடர் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 ஹெல்த்தியான சூப்பு எப்படி பண்ணுறது எல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற ஒரு காய் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம், அதாவது முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சீ யூ, பை பை, டேக் கேர்.